நியூ செவன் தமிழ் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் செவ்வாயும் சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கலாம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கொடுப்பார். ஆலய தரிசனங்கள் மற்றும் ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் இன்று ஆலயங்களுக்கு சென்று அன்னதானங்கள் மேற்கொள்வது சிறப்பு. இந்த சுப விரயங்களை தானமாக கொடுத்தால் மனதிற்கு சந்தோஷம் தருவது மட்டுமல்லாமல் புண்ணியங்களும் சேரும். இன்று ஆனி மாதம் பௌர்ணமி திதி, மிகவும் விசேஷமான நாள். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய மேஷராசி நேயர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு மனதில் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். ராசிநாதன் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது குடும்பத்தில் பண வரவை அதிகரிக்கும். வியாபாரங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு கிரகங்கள் உறுதுணையாக அமைகிறார்கள். இன்றைய தினத்தில் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. இன்று பௌர்ணமி திதியாக இருப்பதனால் பச்சரிசி தானம் செய்து சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வர இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்கள், இன்று பல நாட்களுக்கு பிறகு மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் தைரியமும் உற்சாகமும் இருக்கும். இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் வெற்றி தருவதாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு முடிவாகும். இன்று உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி இன்றியமையாததாக இருக்கும். வெளியில் செல்லும் பொழுது முக்கியமான ஆவணங்களை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பைரவரை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று வர மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் தீரும். கடகராசி அன்பர்கள், இன்று கடகராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல செய்தியை கேட்பீர்கள். அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் கோர்ட்டு விவகாரங்கள் இது அனைத்தும் நீண்ட நாட்களாக இருந்து தங்கி போயிருந்த வேலைகளும் உங்களுடைய மனதிற்கு இசைந்தாற்போல் முடிவடையும். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் பெரியவர்களின் ஆலோசனைப்படி நடந்தால் மனதிற்கு திருப்தியும் தடங்கள் இல்லாமல் தடையில்லாமல் இருக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. இன்று பௌர்ணமி திதியாக இருப்பதனால் அன்னதானங்களும் செய்யலாம். சிம்மராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல உற்சாகமும் தைரியமும் இருக்கும். புதன்கிழமை பௌர்ணமி திதியாக இருப்பதனால் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு செல்வது நல்லது. லாபத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வதனால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் பெறலாம். 12ஆம் இடத்தில் விரயத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் சற்று செலவுகளை அதிகரிப்பார். சிம்மராசி அன்பர்கள் இன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்வது சிறப்பு. கன்னிராசி நேயர்கள், இன்றைய தினத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்று கடன் பெறுவதோ கடன் கொடுப்பதோ தவிர்ப்பது நல்லது. படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்கள், இன்று காலை நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்தால் சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள், குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் தீரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு தன வரவு அதிகரிக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் மற்றும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சற்று குழப்பத்தை கொடுத்தாலும் கூட நமக்கு பல லாபங்களையும் வெற்றியும் தரக்கூடிய நிலையில் கிரகங்கள் உதவியாக இருக்கும். இன்று முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் திருப்தியும் தெளிவும் கிடைக்கும். கூட்டு தொழில் முயற்சி மற்றும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். பண வரவு மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட குழப்பங்களும் இன்று தீரும். இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் சற்று கவனத்துடன் செல்வது நல்லது. பைரவரை பிரார்த்தனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்ய இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்கள், இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திர பகவானினுடைய பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அன்னதானங்கள் மேற்கொள்வது சிறப்பு.
பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வது மற்றும் காதல் வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவர்கள் இன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் உற்சாகமும் தைரியமும் பிறக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். இது உங்களுடைய மனதிற்கு இசைந்தாற்போல் அமையும். மகர ராசி அன்பர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் சனி பகவான் 12 இடத்தில் அமர்ந்திருப்பதனால் விரயங்கள் ஏற்படலாம். மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீருவதற்கான ஒரு நாளாக உண்டு. ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறப்படையும். மீனராசி நேயர்கள், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவது, பிரிந்த குழந்தைகள் ஒன்று சேருவது, சகோதர சகோதரிகள் ஒன்று சேருவது இன்று குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பண விஷயங்கள் மற்றும் பண விவகாரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்களுக்கு மகத்தான பல நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்று நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்து அன்னதானங்கள் மேற்கொள்ள இந்த நாள் நல்ல நாள். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலன்களையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.